பாகிஸ்தானுடைய தலைவர் வந்து ஐயா சிதிக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அரசியல் அமைப்பின் தலைவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொன்னா, ஒரு அவசர கூட்டம் வந்து கூடினதாகவும் அந்த கூட்டத்தில் இம்ரான்கான் பிரதமர் வந்து கலந்து கொள்ள மறுத்ததாகவும், அந்த கூட்டத்தை வந்து தலைமை தாங்கியது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவரும், அதை தவிர வந்து அதுல பங்கேற்றவர்கள் வந்து அந்த இராணுவ துறையினுடைய உயர் அதிகாரி அதுல வந்து கலந்துகிட்டதாகவும், பாஜ்வா கலந்துகிட்டதாகவும் அதுல வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அந்த கூட்டத்துல வந்து என்ன முடிவெடுத்ததாக அவங்க வந்து சொல்றாங்கன்னா, அதாவது வந்து இன்று இரவு 9 மணிக்குள் நாம் வந்து அபிநந்தனை விடுதலை செய்யவில்லை என்றால், அவர்களிடம் ஒப்படைக்கவில்லை என்றால், இந்தியா நமது நாட்டின் மீது தாக்குதல் நடத்திவிடும் அப்படிங்கிற ஒரு பதிவு அவர் வந்து இட்டதாகவும், வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானை சேர்ந்தவர் வெளியிட்டதாகவும், அப்படி அவர் கூறும் பொழுது அவருடைய கார்கள் எல்லாம் வந்து நடுங்கினதாகவும் அவருக்கு சொல்லியிருக்காரு. அதோடு நிறுத்தி கொள்ளாமல் பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய இராணுவ உயர் அதிகாரியாக இருக்கின்ற ஜெனரல் பாஜ்பாவின் கால்கள் வந்து நடுங்கினதாகவும், அவர் வந்து வேர்வையில் நினைந்ததாகவும் அவர் வந்து வர்ணிச்சிருக்காரு. ஒரு அரசியல் அமைப்பின் தலைவர் இது போன்று ஒரு மெசேஜ் வந்து அதுவும் வந்து ஃப்ளோர்ல வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக உண்மையான ஒரு பதிவு என்பதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த நடந்தப்ப அதாவது வந்து நம்மளுடைய வந்து ஏர்ஸ்ட்ரைக் நடந்து முடிந்த பிறகு அவர்களுடைய இராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், ஜெனரல் பாஜ்வா அவருடைய குடும்பம் மற்றும் சில பொலிட்டிக்கல் லீடர்கள் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போனாங்க. அண்டர் கிரவுண்ட்னா வந்து அதாவது வந்து பாம்பாட்மெண்ட் நடந்தாலும் அவர்கள் மீது வந்து அதனுடைய எஃபெக்ட் இருக்காது, அவர்கள் வந்து இறந்து போக மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அண்டர் கிரவுண்டுக்கு வந்து போனதாக ஒரு பதிவு வந்து மீடியால வந்து வந்திருந்தது. அவர்கள் வந்து நிம்மையாகவே மிகவும் அச்சமுற்ற நிலையில் இருந்தார்கள், நடுங்கி போயிருந்தார்கள், அஞ்சி இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான நிலை. ஏன்னா அவர்களுடைய கேப்பபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். ஒரு வார் அப்படின்னு வந்தா அங்க வந்து 3 விதமான ஒரு எலமெண்ட்ஸ் வந்து முக்கியமா தேவை. ஒன்று வந்து பொருளாதாரம், இரண்டாவது ராஜதந்திரம், மூன்றாவது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு அந்த எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல வந்து பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றது. அவங்களால வந்து அன்றைய நிலையில வந்து அடுத்த மாசத்துல அவங்களுடைய நாட்டை ஓட்ட முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலையில அவங்க வந்து இருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளிடமிருந்தும் பிச்சை எடுத்தார்கள் தான் சொல்லணும், கரெக்டான வார்த்தை சொல்லணும்னா அரபு நாடுகளில் இருந்தும் சைனாவிடம் இருந்தும் அவர்களுடைய நேச நாடுகளிடமிருந்தும் அவர்கள் வந்து கடன் வாங்கிதான் அவங்களுடைய நாட்டை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது. ஆகையால் பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் இருக்கின்றார்கள். இரண்டாவதாக ராஜதந்திரம், எந்த ஒரு நாட்டினிடமும் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு நன்மதிப்பு கிடையாது. ஆகையால் போர் என்று வந்தால் அவர்களுக்கு வந்து உதவக்கூடிய எந்த நாடும் கிடையாது. மூன்றாவது அங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு, ஒரு அங்க இருக்கிற அரசியல் அமைப்புன்னே சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது, அரசாங்கம் அங்க கிடையாது. ஆகையால் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சமான நிலையில் இருந்தார்கள் என்பது வந்து உண்மையானது. சீக்ரெட்டான விஷயம், ஏன்னா அவர் வந்து அவர்களுடைய இப்ப நம்மளுடைய வந்து நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு மாதிரி அவங்களுடைய இருக்கிற நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அவர் ஒரு மெம்பரா இருக்காரு அவரு. ஸோ அவருக்கு வந்து பல ரகசியங்கள் அவருக்கு வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நான் வந்து பொய் கூறவில்லை, தெரியாமல் பேசவில்லை, எனக்கு வந்து அதுக்குள்ள அதிகாரமும் எனக்கு தெரிந்த எல்லா சீக்ரெட் தெரிஞ்சதை பத்தி தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு வந்து அதுல வந்து அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாடு உண்மை, நான் சொல்லுவது உண்மை அப்படிங்கிறதுக்காக ஒரு அடிஷனல் ஸ்டேட்மெண்டா வந்து அந்த விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக ஏன் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஸ்ட்ரைக் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். அப்படி நம்ம கண்டக்ட் பண்ண இந்த பலகோர் ஸ்ட்ரைக் அதெல்லாம் வந்து பல அரசியல் அமைப்புகள் வந்து இது மாதிரி நடக்கவே இல்லை, நடத்தவே இல்லை, இந்திய அரசாங்கம் பொய் சொல்கிறார்கள், ஆனா பாகிஸ்தான் வந்து சொல்றது அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கோடிட்டு இங்கு வந்து இவர்கள் வந்து அரசியல் செய்தார்கள். இப்பொழுது வந்து அந்த நிலைப்பாடு மிகவும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. என இந்திய இராணுவத்தினுடைய அறிக்கையை கூட அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. ஏன்னா இந்திய
விமானப்படை வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவங்க வந்து அறிக்கை விட்டார்கள் என்ன நடந்தது எப்படி அப்படிங்கிறது. சோ இப்பொழுது வந்து மிகவும் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. சோ ஆகையால் அவர் கூறியிருப்பது பல சீக்ரெட் வந்து எனக்கு தெரியும் சொல்லியிருக்கிறது வந்து மிகையாகாது. பாகிஸ்தான் வந்து இரண்டு பாட்டா அதை வந்து நான் பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு வந்து அபிநந்தனை எப்படி நடத்தினார்கள் அப்படிங்கிறது வந்து மில்லியன் டாலர் குவெஸ்டின். என அபிநந்தனை சரியாக அவர்கள் நடத்தவில்லை, முறையாக நடத்தவில்லை. ஒரு போர்க்கைதிக்கான ஒரு மரியாதையும் அதற்கு உரிய ஒரு அவருடைய ரேங்குக்கு உரிய அவர் எந்த பதவியில் இருக்கின்றாரோ இருந்து கொண்டிருந்தாரோ அதற்குரிய ஒரு மரியாதையையும் அவர்கள் கொடுக்கவில்லை. அது வந்து உலகம் அறிந்த உண்மை. இரண்டாவது அவர்களுக்கு வந்து ப்ரெஷர் கிடைக்கல அப்படின்னு வந்து யாருமே எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணல அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவே மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து அச்சத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்திருந்தது. விடுதலை செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு. அது வந்து ஒரு செமி கன்வென்ஷனல் வாராக போகக்கூடிய ஒரு நிலைப்பாடாக இருந்தது. ஈவன் அப்பொழுது இருந்த விமானப்படை தளபதி என்ன சொல்லியிருக்காரு இப்ப அப்படின்னா, நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்றதுக்கு, அதாவது ஃபார்வர்டு போஸ்ட்ல இருக்கிற பாகிஸ்தானுடைய அனைத்து ஃபார்வர்டு போஸ்டையும் அழிப்பதற்கான எல்லா நடவடிக்கையிலும் நாங்க வந்து தயாராக இருந்தோம் அப்படின்னு இருக்காரு. அதனால நம்மளுடைய நம்ம என்ன நிலையில இருந்தோம், எப்ப அட்டாக் பண்ணுவோம், எப்படி அட்டாக் பண்ணுவோங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிந்திருந்ததால் அவர்கள் வந்து லிட்ரலி அவங்க வந்து ஆன் நீஸ்ல வந்து அவங்க வந்து நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு வந்து ஏற்பட்டது. பாகிஸ்தான் போன்ற ஒரு நாட்டில் அரசியல் ஆதாயத்திற்காக அங்கு இருக்கக்கூடிய அதுவும் வந்து இராணுவத்தை தாக்கி பேசுவது என்பது நடக்காத ஒரு விஷயமாக தான் இருக்கும். இவர் இது மாதிரி வந்து தைரியமாக அந்த விஷயத்தை பேசியிருக்காருன்னா அவருடைய பாகிஸ்தான் அந்த அதாவது ஆயாஸ் செதுக்கினுடைய அவருடைய வந்து தேசப்பற்றை வந்து இது வந்து காமிக்கின்றது. அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அங்க அந்த புளோர்ல வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படிங்கறதான் வந்து நான் கூறுவேன். ஏன்னா அரசியல் ஆதாயத்திற்காக அங்க பேசக்கூடிய நிலை வந்து பாகிஸ்தான்ல கிடையாது. அதுவும் வந்து அங்க இருக்கக்கூடிய இராணுவத்தை எதிர்த்து இராணுவ தளபதியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி, அதுவும் மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணி, அவருடைய கால்கள் நடுங்கியது, வேர்வையில் அவர் நினைந்திருந்தார், அந்த அளவுக்கு அவர் வந்து பயமுற்று இருந்தார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து யாரும் வந்து அரசியல் ஆதாயத்திற்காக பேசக்கூடிய நிலையில் அங்க வந்து பாகிஸ்தானுடைய என்வைரன்மெண்ட் வந்து கிடையாது அப்படிங்கறது தான் வந்து உண்மையான நிலை.